பயிற்சி ஏழு தான் பார்க்க போகிறோம். அலகு ஆறு தகவல். இந்த தகவல் செயலாக்கத்தில் கேள்வி எண் ஒன்று என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கேள்வி எண் ஒன்று, கொடுக்கப்பட்டுள்ள உருவ விளக்கப்படத்திலிருந்து தேனி மாவட்டத்தில் பொழிந்துள்ள மழை அளவை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு வாரத்தில் எவ்வளோ மழை பெஞ்சுது அப்படின்னு இங்கே ஒரு அட்டவணை கொடுத்துருக்கு. இந்த பக்கம் மாவட்டங்கள் இருக்குது. மழை அளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட் கலர் டாட்லாம் ஒரு சென்டிமீட்டர்னும், பிளாக் கலர் டாட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மில்லி மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இங்கே தேனி மாவட்டத்தில் மொத்தம் எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம எவ்வளோ பெஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் வாங்க. இப்போ தேனி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம சென்டிமீட்டர் கணக்கு பண்ணலாம். இங்கே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இப்போ பார்த்திங்கன்னா அப்போ 9 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. அதோட மில்லி மீட்டரில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள், 1, 2 இல்லையா. இப்போ 9 சென்டிமீட்டர் கூட்டல் 2 மில்லி மீட்டர், இது ரெண்டுத்தையும் நம்ம கூட்டணும். இப்போ ரெண்டுமே ஒரே அலகு கிடையாது, இது சென்டிமீட்டரில் இருக்குது, இது மில்லி மீட்டரில் இருக்குது. அப்போ நமக்கு விடை மில்லி மீட்டரில் இருக்கிறதுனால இதை நம்ம மில்லி மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணோம். அப்போது 1 சென்டிமீட்டர்ன்றது 10 மில்லி மீட்டருக்கு சமம். அப்போது இந்த 9 சென்டிமீட்டர்ன்றது 90 மில்லி மீட்டர், இங்கே ஒரு 2 மில்லி மீட்டர் கூட்டலில் இருக்குது. அப்போது 92 மில்லி மீட்டர், அதுதான் உங்களுக்கு சரியான விடை, குறில் இ. ஓகே, அடுத்த கேள்வி எண் 2க்கு போயிடலாம். கேள்வி எண் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோகேஷ் அப்படின்றவர் நாளொன்றுக்கு ஒரு புத்தகத்தில் 5 பக்கங்களை வாசிக்கிறார். ஒரு நாளைக்கு 5 பக்கம் படிக்கிறார் அப்படின்னா, 18 நாட்களில் அவர் வாசித்த பக்கங்களின் எண்ணிக்கையை கீழே உள்ள செவ்வக விளக்கப்படத்திலிருந்து தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இங்கே நல்லா கவனிக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க இல்லையா, ஒரு பேஜ் அப்படின்னு வச்சுக்கோம். இந்த பேஜ் எத்தனை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 பக்கங்களை குறிக்கும், அல்லது ஒரு புக்கு மாதிரி வச்சுக்கலாம், இது 10 பக்கங்களை குறிக்கும். அப்போது இதில் எத்தனை கட்டங்கள் இருக்கோ அத்தனை பத்துகள் அப்படின்னு அர்த்தம், சரியா. ஒரு நாளைக்கு 5 பக்கங்களை தான் படிக்கிறாரு. அப்போது 18 நாளில் அவர் எவ்வளோ படிச்சிருப்பார் அப்படின்றத இங்கே 4 விடை கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணோம், அவர் எத்தனை பக்கம் படித்தாருன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், மொத்தம் 18 நாள் அவர் ஒரு நாளைக்கு 5 புக்கு படித்தாருன்னா அப்போ மொத்தம் எவ்வளோ இருக்கும், 18 × 5 = 90 பக்கம் படிச்சிருப்பார். அப்போ 90 பக்கம் படிச்சிருந்தா அப்போது இந்த மாதிரி எத்தனை இருக்கும், 9 இருக்கணும். எண்ணி பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அப்போ இதுவும் சரிதான், இதில் ஏதோ பாதி கட்டான மாதிரி இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், கீழே வேறு விடை இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஈயில் பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7 தான் இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அப்போது இது முழுமையாக இருக்குது. அப்போ நெடில் இ, இதுதான் சரியான விடை. ஓகே, இதை நம்ம குறிச்சிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேள்வி எண் 3. கேள்வி எண் 3 என்ன இருக்குது பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள செவ்வக விளக்கப்படத்திலிருந்து ரேவதி சுந்தரியை விட எத்தனை பூக்கள் அதிகம் பறித்தால் என கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போது அந்த படத்தில் நல்லா கவனிக்கணும், அரசி, ரேவதி, சுந்தரி, ராஜி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் யார் யார் எவ்வளோ பூ பறித்தாங்கன்றது இந்த செவ்வக விளக்கப்படத்தில் நம்ம இந்த கோட்டுக்கு நேராக பார்த்துக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், ராஜி பார்த்திங்கன்னா 650 படிச்சிருக்கிறாங்க, சுந்தரி பார்த்திங்கன்னா இங்கே 450 படிச்சிருக்கா, ரேவதி பார்த்திங்கன்னா இங்கே 550, அரசி 600 படிச்சிருக்கிறா. அப்போது என்ன கேள்வி, ரேவதி சுந்தரியை விட எத்தனை பூக்கள் அதிகம் பறித்தாள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ நாம் ரேவதி எவ்வளோ பறிச்சிருக்கிறா, 550 பறிச்சிருக்கிறா. இந்த செவ்வக விளக்கப்படம் இதுக்கு நேராக இருக்கு இல்லையா. அப்போ நாம் 550 இந்த 450 கழிச்சிக்கணும். ஏன்னா 450 யார் எடுத்துருக்கிறது, சுந்தரி பறிச்சிருக்கிறா. அப்போ கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 100 கிடைக்கும். அப்போது எவ்வளோ அதிகம் பறிச்சிருக்கா அப்படின்னா 100. ஓகே, அடுத்து நம்ம கேள்வி எண் 4க்கு போயிடலாம். கேள்வி எண் 4 என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, 5 சகோதரிகள் சேகரித்த மழைநீர் சேகரிப்பு பற்றிய
உருவப்படத்தை உற்று நோக்குக, அதில் சேகரிக்கப்பட்டுள்ள மொத்த நீரின் அளவை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இங்கே 5 சகோதரிகள் பேர் இருக்கு. அந்த வர்ஷா, ஓவியா, தீபா, கிருபா, சுகன்யா அப்படின்னு அவங்களுக்கு பேர். அப்போது இப்போ இந்த வந்து ஒரு வாளி 500 மில்லி லிட்டர் அப்படின்னா இதில் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்கள் மொத்தமாக இதில் எண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 20 வாளி இருக்குது. அப்போ 20 வாளியில் ஒவ்வொரு வாளியில் 500 மில்லி லிட்டர், அதாவது 1.5 லிட்டர் தண்ணி இருக்குது. அப்போ நான் மொத்தம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பாருங்கள். அப்போது 500 மில்லி லிட்டர் இன்ட்டு 20 வாளி பெருக்குனிங்கன்னா, அப்போது இதை பெருக்குனிங்கன்னா 0.000 வரும். 2 பெருக்குனிங்கன்னா 0.0012 அப்போ 0.0. இப்போ பார்த்தீங்கன்னா 10,000 மில்லி லிட்டர். இது எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மில்லி லிட்டரில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், விடை லிட்டரில் கொடுத்துருக்குறாங்க. 1 லிட்டருக்கு 1000 மில்லி லிட்டர் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. அப்போ 1 லிட்டருக்கு 1000 மில்லி லிட்டர்னால் 10 லிட்டருக்கு 10,000 மில்லி லிட்டர். அப்போ எது விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மில்லி லிட்டர், அதுதான் சரியான விடை. ஓகே, அடுத்தது நம்ம கேள்வி எண் 5 போயிடலாம். கேள்வி எண் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுக்கப்பட்டுள்ள உருவ விளக்கப்படத்தை பயன்படுத்தி கீழ்கண்ட கூற்றுகள் சரியா தவறா என கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஒரு காலநிலை அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. அதில் காலை, நண்பகல், மாலை அப்படின்னு 3 வேளையும் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வாரத்தின் நாட்கள் இருக்குது. இப்போ கீழ்கண்ட கூற்றுகளுக்கு நாம் விடை கண்டுபிடிக்கணும். கூற்று 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தில் 10 நாட்கள் மழை பெய்துள்ளது. இது 1. இப்போ பாருங்கள், வாரத்தில் 10 நாள் மழை பெஞ்சிருக்கா அப்படின்னு பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்போ 10 நாள் மழை பெஞ்சிருக்கு. அப்போ என்ன, அவங்க சொன்னது கூற்று 1 சரி, அதை நாம் டிக் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து கூற்று 2 என்னென்னா, சனிக்கிழமை வெயிலின் தாக்கம் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மேகமூட்டமாக இருந்திருக்குது, ஒரு நாள் வெயில் காஞ்சிருக்கு, ஒரு நாள் மழை பெஞ்சிருக்கு. அப்போ சனிக்கிழமை எல்லாமே வெயிலின் அதிகமாக இருக்குன்னா என்ன, ஒரு 2 நாளாவது வெயில் காஞ்சிருக்கணும். அப்போ இது இல்லை, தவறு. அப்போது இதில் எந்த விடைன்னு கண்டுபிடிங்க. கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி, கூற்று 1 சரி, 2 தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தான் ஏற்கனவே வச்சுருக்கோம் இல்லையா. அப்போது 1 சரி, 2 தவறு. அப்போ குறில் ஈ தான் சரியான விடை. ஓகே, அடுத்த பார்ட் நம்பர் 2, கோடிட்ட இடங்களை நிரப்புக. இங்கே பாருங்கள், 6. தருண் ஆடிய மட்டைப்பந்து போட்டியில் எடுத்த ஓட்டங்களின் எண்ணிக்கை அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளது. அதில் விடுபட்டுள்ள ஓட்டங்கள் மற்றும் நேர்கோட்டு குறியீடுகளை பூர்த்தி செய்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நேர்கோட்டு படங்கள் அப்படின்னா இதில் என்ன இருக்குது, எத்தனை கோடு இருக்குதுன்னு பார்க்கணும். 1, 2, 3, 4 இப்படி கிராஸ் 1, 5. அப்போ இது 5, இது 10, 20, 25, 30, 35, இது 3, 33 இல்லையா. அப்போ இந்த மாதிரி நாம் கணக்கு போடணும். அடுத்து 2 பாருங்கள், 2வது ஆட்டத்தில் மொத்தம் இதில் எத்தனை இருக்குதுன்னு எண்ணி நமக்கு எழுதணும். 5, 10, 15, 20, இங்கே 4 இருக்குது. அப்போ எத்தனை இருக்கு, 24. இங்கே 25 ஓட்டங்களுக்கு நம்ம படம் வரைய சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணோம், 1, 2, 3, 4, 5. அப்புறம் 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. இது எது வரைக்கும், 25 வர வரைக்கும் போடணும். இப்போ 5, 10, 15 வந்துடுச்சு இல்லையா. 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 5, 10, 15, 20, 25 முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். அடுத்து நம்ம கேள்வி எண் 7 போயிடலாம். கேள்வி எண் 7 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் கடையில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள மீன் வகைகள் கீழே உள்ள படத்தில் உள்ளது. இப்போ மீன் இந்த பொருள் எல்லாம் வச்சுருக்குறாங்க, நண்டு, நட்சத்திர மீன், அப்புறம் இந்த காடல் குதிரை, இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. இப்போ நம்ம இந்த படத்தில் என்ன பண்ணோம், எத்தனை இருக்குதுன்னு அப்படின்னு கோடு போட்டு அதில் மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம எழுத சொல்லியிருக்கிறாங்க. வாங்க எழுதலாம். மொத்தம் நண்டுகள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேலே இருக்கிற படத்தில் இருந்து என்ன பண்ணோம், எண்ணி இதெல்லாம் எழுதணும். ஓகே, இப்போ நண்டுகள் பார்த்தீங்கன்னா எண்ணி எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு படம் வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நண்டுகள் 22 இருக்குது. நட்சத்திர மீன் பார்த்திங்கன்னா 15,
கடல் குதிரை 22, இது பார்த்தீங்கன்னா 21 இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, படம் வரைஞ்சிடணும். 22னா 1, 2, 3, 4, 5, 1, 2, 3, 4, 5, 1, 2, 3, 4, 5, 1, 2, 3, 4, 5, 20, 1, 2, 22, இங்கே 15 வரையணும் இல்லையா. 1, 2, 3, 4, 5, 1, 2, 3, 4, 5, 1, 2, 3, 4, 5, 15 வரைஞ்சிட்டோம். இங்கே அதே மாதிரி என்ன பண்ணோம், 22 இதே மாதிரி வரையணும். இதுக்கெல்லாம் நீங்கள் டைம் ஆகும்னா அழகாக நீங்கள் போடணும்னா. இப்போ 3, 5, 15, 4, 5, 20, 1, 2, 22, இங்கே 21 இருக்கு இல்லையா. இப்போ 5, 10, 15, 20, 21, இப்போ இது போட்டோம். கீழே இருக்கிற கேள்விக்கு இதுக்கு இப்போ நம்ம பதில் சொல்லணும். நட்சத்திர மீன்களின் எண்ணிக்கையானது நண்டுகளின் எண்ணிக்கையை விட எத்தனை குறைவுன்னு கேட்குறாங்க, 7 குறைவு. அடுத்து மீன்களின் எண்ணிக்கையானது கடல் குதிரையின் எண்ணிக்கையை விட டேஷ் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க, எத்தனை அதிகம், 1 தான் அதிகம். ஓகே, அடுத்ததான் நம்ம கேள்வியன். அடுத்த கேள்விக்கு போயிடலாம், இதை கிளியர் பண்ணிடலாம். ஓகே, கேள்வியன் 8. கேள்வியன் 8 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேமிப்பு உண்டியலில் அஸ்வந்த் சேமித்துள்ள நாணயங்களின் எண்ணிக்கை செவ்வக விளக்கப்படமாக கொடுக்கப்பட்டுள்ளது. கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையளிக்க. இப்போ இங்கே நாணயங்களின் எண்ணிக்கை, இங்கே நாணயங்களின் வகை, அதாவது 1 ரூபா, 5 ரூபா, அப்புறம் 2 ரூபா, 10 ரூபா அப்படி கொடுத்துருக்குறாங்க. இதில் 1 ரூபா நாணயத்தில் 7 வச்சுருக்கான், 2 ரூபாயில் பார்த்திங்கன்னா 5 வச்சுருக்கான், 5 ரூபாயில் 6 வச்சுருக்கான், இந்த மாதிரி 10 ரூபாயில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போது கீழ்கண்ட கேள்வியை கவனிங்க, 10 ரூபாயின் நாணயங்களின் மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 10 ரூபா நாணயத்தில் எவ்வளோ இருக்குது, 8 நாணயங்கள் இருக்குது. அப்போ மொத்த தொகை எவ்வளோ, 10 ரூபாயில் 8 நாணயங்கள் இருக்குது அப்படின்னா 8 × 10 இல்லையா. அப்போ 18 எவ்வளோ, 80. அடுத்து பார்த்திங்கன்னா, 5 ரூபாய் மற்றும் 2 ரூபாய் நாணயங்களின் மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ 5 ரூபாயில் 6 நாணயங்கள் இருக்குது, 6 × 5, அப்போ 6 × 5 = 30. 2 ரூபாயில் பார்த்திங்கன்னா 5 நாணயங்கள் இருக்குது, அப்போ 2 × 10, இப்போ ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 30 × 10 = 40 ரூபாய். ஓகே, அப்போ 10 ரூபாய் நாணயங்களின் மொத்த மதிப்பு பார்த்திங்கன்னா 80 ரூபாய், அந்த 2 ரூபாய், 5 ரூபாய் டோட்டல் பார்த்திங்கன்னா 40 ரூபாய். அடுத்து நம்ம கேள்வி எண் 9க்கு போயிடலாம். கேள்வி எண் 9 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோட்டத்தில் பறிக்கப்பட்ட காய்கறிகளின் விவரம் கீழே உள்ள அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது. காய்கறிகளின் பெயர், வெங்காயம், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, தக்காளி, இதெல்லாம் எவ்வளோ இடம்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ கீழே இருக்கிற கேள்விக்கு நம்ம பதில் சொல்வோம். கேரட் மற்றும் வெங்காயத்தின் எடையை கூட்டினால் கிடைக்கும் எடைக்கு சமமான வேறு ஒரு காய்கறியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, கேரட் மற்றும் வெங்காயத்தின் எடையை கூட்டணும். இப்போ கேரட் எவ்வளோ, 25 கிலோ, வெங்காயம் 15 கிலோ இல்லையா. ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா எவ்வளோ, கேரட் மற்றும் வெங்காயத்தின் எடை, கேரட் 25, வெங்காயம் எவ்வளோ, 15. அப்போ கூட்டினீங்கன்னா 5 × 5 = 10, மீதி 1, அப்போ 3 × 4 = 40 இல்லையா. அப்போது இந்த தொகைக்கு சமமான வேறு ஒரு காய்கறி இருக்குது, அது எதுன்னு கேட்குறாங்க. அப்போ இது 40, இது 40 அப்படின்னா அந்த காய்கறியின் பெயர் என்னது, உருளைக்கிழங்கு அப்படின்னு அழகாக எழுதிடணும். உருளைக்கிழங்கு. ஓகே, அடுத்ததாக காய்கறிகளின் மொத்த எடை டேஷ். காய்கறிகளின் மொத்த எடைனா என்ன பண்ணோம், இது எல்லாத்தையும் நம்ம கூட்டிக்கணும், 15, 25, 20, 40, 30, அது எல்லாத்தையும் நம்ம மொத்தமாக கூட்டினீங்க அப்படின்னா நமக்கு 130 கிடைக்கும். சைடில் போட்டு கூட்டிக்கோங்க. ஓகே, அடுத்து நம்ம கேள்வி எண் 10க்கு போயிடலாம். கேள்வி எண் 10 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதவு தோரணத்தில், நம்ம வீட்டில் தோரணம் கட்டுறலையே, அதில் உள்ள பட்டைகள், பாசிகள் மற்றும் மணிகளின் எண்ணிக்கையை உற்று நோக்கி கீழ்கண்ட வினாக்களுக்கு
விடையலி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இது வந்து இந்த படம் பாசிகள், இது பட்டைகள், இது மணிகள். அப்போ நாம் இதை சரியாக எழுதணும்னா இது எத்தனை இருக்குது அப்படின்னு நம்ம முதல்ல எண்ணி எழுதிட்டால் தான் அதுக்கப்புறம் இந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்ம விடைய சொல்ல முடியும். அப்போ பாசிகள் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு எண்ணி பார்த்திங்கன்னா 30 இருக்கும். பட்டைகள் பார்த்திங்கன்னா 90 பட்டைகள் இருக்குது. மணிகள் பார்த்திங்கன்னா 10 மணிகள் இருக்குது. இப்போ நம்ம கீழே இருக்கிற இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லலாம். மொத்த பாசிகளின் எண்ணிக்கையானது மொத்த பட்டைகளின் எண்ணிக்கையை விட டேஷ் குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாசிகளின் எண்ணிக்கை எவ்வளோ? 90. அடுத்து பட்டைகளின் எண்ணிக்கை எவ்வளோ? பட்டைகளின் எண்ணிக்கை 90, பாசிகளின் எண்ணிக்கை 30. அப்போ இது ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடு எவ்வளோ இருக்கு? 60. 90ல் 30 கழிச்சிட்டோம்னா நமக்கு 60 கிடைக்கும். சைடில் என்ன பண்ணுங்கள், போட்டு கழித்து பாருங்கள். 90 - 30 போட்டிங்கன்னா உங்களுக்கு 60 கிடைக்கும். அடுத்து மொத்த மணிகளின் எண்ணிக்கை, மொத்த மணிகளின் எண்ணிக்கை எவ்வளோ எழுதியிருக்கோம்? 10 மணிகள். ஓகே, இதோடு நம்ம இந்த பயிற்சியை முடிச்சிட்டோம். ஓகே, இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பயிற்சி 8 சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.